ஆரோவில் அறக்கட்டளை தலைவராக உள்ள ஆளுநர் ரவி ஆதாயம் தரும் இரட்டை பதவியில் இருப்பதாக தகுதி நீக்கம் செய்யக்கோரிய வழக்கு விசாரணைக்கு உகந்ததா என சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. கண்ணதாசன் என்பவர் தொடர்ந்த வழக்கில் ஆரோவில் அறக்கட்டளைப்படி தலைவர் பதவியில் உள்ளவர்களுக்கு ஊதியம் ஓய்வூதியம் வழங்கப்படும் நிலையில் ஆளுநர் ரவி இரட்டை பதவி வகிப்பதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்திய அரசியல் சாசனப்படி ஆளுநரை தகுதியிழப்பு செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே நடைபெற்ற விசாரணையின் போது உயர்நீதிமன்றத்தில் மனுதாரர் தரப்பு ஆளுநரின் தனிப்பட்ட செயல்பாடுகள் குறித்து வழக்கு தொடரலாம் என வாதிட்டது. இந்த நிலையில் வழக்கு விசாரணைக்கு உகந்ததா என்ற தீர்ப்பை பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வு இன்று காலை 10:30 மணிக்கு வழங்குகிறது. சென்னை லயோலா கல்லூரியில் 10 ஆண்டாக வீதி விருது வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வீதி விருது விழா குழுவினர் சார்பில் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசியபோது வீதி என்னும் பெயரால் விருது வழங்குகிற இந்த சிந்தனையே போற்றுதலுக்குரியது என தெரிவித்தார். அழிந்த கலைகளை மீட்க நலிந்த கலைஞர்களை கௌரவிக்க கொண்டாடப்படும் விழா இது என்றும் வீதியில் இருப்பவர்களுக்காக அவர்களின் முன்னேற்றத்திற்காக வீதியின் பெயரில் விருது வழங்கப்படுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தாா்.